ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு கொச்சி ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ அங்கேருந்து வரப்போ நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு ஸோ சென்னை வரைக்கும் ட்ரெயினில் வந்து வந்தோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். இவரோட அண்ணா அணி வந்து எங்களை வந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நான் வந்து நாங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணதுனால எங்களை வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ ரொம்ப ஹரிபரியாக கிளம்புறதுனால வீடியோ வந்து கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஸோ அங்கங்கே வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது மூலமாக வச்சு உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறோம். எங்களோட ஃப்ளைட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5:15. நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1 hour பிஃபோர் வந்து உள்ளே செக்இன் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் டைம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேக் எல்லாமே போட்டுட்டு நாங்கள் போகிறதுக்கு எல்லாமே டைம் வந்து கரெக்டாக இருந்தது. இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எவர் வந்து ஃப்ளைட் ஜேர்னி. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வந்து இருந்தோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, தியா திதிக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ட்ராவல். Now we will be commencing our descent into Kochi. The weather in Kochi is fine with 33 degrees Celsius. Currently we are ahead of schedule arrival time, expecting to land at 18:10, which will be. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொச்சி ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து எங்களோட லக்கேஜ் எல்லாமே கிளைம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் காரில் வந்து கிளம்பணும். இது வந்து எங்களோட 1 ட்ரிப். ஸோ இங்கேருந்து வந்து நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி இங்கேருந்து வந்து ரூம் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம கோல்டு, சுத்தமாக வந்து பேசவே முடியல. என்னோடய வாய்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இப்போ வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே அந்த கோல்டு தாங்க. ஸோ அதனால தான் வந்து வீடியோவே கண்டிஷன் வந்து எடுக்க முடியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூம் வந்து போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்டில் வந்து கேப் புக் பண்ணி நாங்கள் வந்து ரூம் வந்து போயிட்டுருக்கோம். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட்டில் இறங்கி பக்கத்துலேயே இருக்கு ஹோட்டல் வந்திருக்கோம். இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. இந்த ரேட்டுக்கு இந்த ரூம் வந்து வர்த்து தான். அது என்னென்ன இருக்குது ரூமில் அப்படின்றத என் ஒய்ஃப் காட்டுவாங்க. ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா கொச்சின்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து பக்கத்துலேயே ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக தான் புக் பண்ணியிருந்தோம். பட் இந்த ரூமில் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 2 நாள் வந்து கொச்சியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். எங்களுக்கு மேடம்க்கு வந்து தொண்டை கட்டிகிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். வாய்ஸ் நல்லா இல்லாலும் சமாளிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 day ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த ரூமில் என்னென்ன இருக்குது, அதாவது நாங்கள் புக் பண்ண ரூமில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பெயிண்டிங்கெல்லாம் கூட நல்லா இருக்குது, இந்த டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் வாங்க. பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, அப்புறம் வந்து சுகரு, மில்க் பவுட்ரு, அப்புறம் வாட்டர் பாட்டில் 1 liter அண்டு கப்பு 2, கெட்டில் எல்லாமே இருக்குது. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு, கத்தி, என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க வித் டிஷ்யூ பேப்பரோட. இங்கே வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலோட மெனு கார்டு கொடுத்துருக்காங்க, வேணும்னா டின்னர் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு கிடையாது ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் வந்து அயன் பாக்ஸு, அப்படியே வந்து பக்ஸு, அப்படியே என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் எங்கே கொடுக்குறாங்கங்க அப்படின்ற மாதிரி பாத்திங் கூட எல்லாமே கொடுத்துருக்காங்க. லோஷன்ஸு, க்ரீமு, சோப்பு, ஷாம்பு, ப்ரெஷ்ஷு, மோஸ்ட்லி ஒரு ப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், 2 ப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. மேலாம் பார்த்தீங்கன்னா கூட தூக்குற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த சவுண்டு கேட்டு மேடம் எழுந்துட்டாங்க. அங்க பாருங்க, மேடம் இப்பதான் தூங்கி எழுதுறாங்க. இந்த சவுண்டு கேட்டு தூங்கி இருந்தது பாப்பா எழுந்துச்சு. எல்லாம் எழுந்துட்டியா?
அழுந்துட்டியா? எல்லாம் அங்கே பாரு வீடியோவில் எல்லாம் காய் சொல்லு, அங்கே பாரு வீடியோ பார்த்து ஆய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய். சென்னைக்கு டபுள் டெக்கில் வந்தீங்க, சென்னை டு கொச்சின் ஃப்ளைட்டில் வந்தீங்க. அடுத்தது மேடம் எங்கே போக போகிறீங்க? எங்கே போக போகிறீங்க? எங்கே போக போகிறீங்க? எங்கே போக போகிறீங்க? சொல்லலாம் தியா. தியாமா காய் சத்தியில் பார்க்கலாம்.